பாட்டுக்காகவே கைது பண்றாங்க, மாட்டுக்காகவே நாட்டுக்காக கைதாக மாட்டேன். நடக்கும்போது ரசிகர்கள் இருக்காங்க, பட் திரண்டு வந்தது வந்து ரசிகர்களாக மட்டும் இல்ல, ஒரு தமிழ் என்ற உணர்வு உள்ளவங்க தான் வந்திருக்காங்க. அது போல திரண்டு வந்து உங்க வீட்டு வாசல் முன்னாடி உங்களுக்காக போராட்டத்துல கலந்து கொண்டவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து ஒரு இடத்துல திரட்ட வேண்டான்றதுனால தான் நான் வீட்டு வாசல்ல நிக்கிறேன்னு சொன்னேன். வந்தவங்க வந்து அவங்களா வந்தவங்க தான். அந்த மாதிரி என்னோட வீட்டு வாசல்ல வந்து நான் எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எங்க வேணா நீங்க நில்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு, அத்தனை பேர் நின்று இருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியை தருது. இப்ப என்னன்னா, இப்ப வந்து இல்ல நிறைய பேர் கேட்டாங்க இதெல்லாம் என்ன நடக்கும்னு. அப்ப இத்தனை பேர் இன்னைக்கு வந்து நின்று இருக்காங்கன்னா, அப்ப இவ்வளவு பேர் இதுக்கான சப்போர்ட்டுக்கு வந்து இருக்காங்கன்றத இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திருக்கோம்ல, அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவு தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து சிம்புவுடைய குரல் தொடர்ந்து ஒழிக்குமா? அதுதான் சொன்ன இல்லையா, ரொம்ப ஒரு தேவைப்பட்டு நம்ம வந்து எல்லாரும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில எல்லா தமிழனாகவும் நான் ஒருத்தனா வருவனே தவிர தனிப்பட்ட முறையில நான் போயிட்டு இது அப்படி வந்து வர வாய்ப்பு. இதே பிரச்சனை தான் இப்ப தமிழகம் முழுவதிலுமே வந்து விவசாயிகள் இதே பிரச்சனை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் இந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல, இதுக்கு சிம்புவுடைய குரல் எப்படி இப்படின்னு இல்லைங்க? அதான் நான் சொன்னல, இந்த மாதிரி வந்து 1 by 1 வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால வந்து அது வந்து 100% வந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு வந்து பேசி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லக்கா, நாட்டுக்காக எனக்கு படமே இல்லைன்னா கூட பரவாயில்ல.